கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இது உங்களுக்கு முன்னாடி உட்காரம் கூட வித்தான், பி நல்லா படிச்சுப்பிட்டு ஒரு புள்ள என்ன பண்ணுறா, அக்குப்பச்சர் கற்றுக்கு போகிறான்ட்டு. அக்குப்பச்சர் கற்றுக்குன்னு 50 ரூபாய் அண்ணா தருவாங்களா, 100 ரூபாய் அண்ணா தருவாங்களான்னு TVS 50 காதலன் கூட வச்சுன்னு சுற்றின்னு வரா. நியாயமா இதே, எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, நான் படிச்சுட்டேன், அப்போ நான் என்ன செய்யணும் அதுக்கு? அதுக்கு நேர்மையாக இருக்கணும் நான். அதுக்கு என்னால் 2 லட்சம் சம்பாதிக்க முடியும், இல்லை நிறைய பேருக்கு உதவ முடியும். உங்களுக்கு 2 லட்சம் சம்பாதிச்சுட்டு 20,000 ரூபாய் போதுன்னா எடுத்து 180,000 ரூபாய் மற்ற ஏழைங்களுக்கு கொடுக்கலாம்ல? விரல் இல்லாதவனுக்கு, கை இல்லாதவனுக்கு, கால் இல்லாதவனுக்கு, கண் இல்லாதவனுக்கு கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? இல்லை இல்லை, நான் அதை சொல்ல அப்படிலாம் இல்லை, அப்படி இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அது வந்து திமிரு. நான் வந்து ரொம்ப நல்லவன், எல்லாருக்கும் தொண்டு செய்யறதுக்கு வந்துக்கிறேன். வாங்க, எனக்கு கடவுள் தெரியும், கடவுள் கற்றுக்குன்னு சொல்கிறேன்னு வச்சிங்களேன். கழுதை, நாய், பூனை, சிங்கெல்லாம் வந்து உட்காந்துக்கோங்க. ஆமாம், யா சொல்லுது கேட்டிருக்கோன்னு நினைக்கிறீங்க? எதையுமே கேட்காது. நீங்கள் வெற்றி வீரனாகவோ அல்லது சரியானவராக இருந்தீங்களான்னா இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் சரியாக வாழலைன்னா அப்புறமா மற்றவங்களை எப்படி சரியாக வாழ வைப்பீங்க? மருத்துவம் பார்க்கறது வந்து ஒரு வந்து சேவை. ஒரு காலத்தில் மருத்துவம் பார்க்கறது ஒரு சேவை, ஒரு இடம் காட்டி கொடுக்குறது, வாடகை வீடு வேணும்னு சொன்னோன்னே இடம் காட்டுறது ஒரு சேவை. ஒரு திருமணம் பண்ணி ஆகாமல் ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னால் அவங்களுக்கு திருமணமாக ஒரு பொண்ணை சேர்த்து வைக்கிறது ஒரு சேவை. ஒரு காலத்தில் அதெல்லாம் சேவைகள், சேவைகள் மேலாம் கூலியெல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. அவங்களே எதனா கொடுத்தா வாங்கிப்பாங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, கேட்க கூட மாட்டாங்க. சேவை மனப்பான்மையில் தான் செஞ்சாங்க. இன்றைக்கி தொழில் யுகம், இப்போது எல்லாமே வியாபாரம், எல்லாமே. ஏன் நானே சொல்லுவேன், ஆன்மீகம் எனக்கு வியாபாரம் என்ன பிரச்சனை, வயிறுங்குது. வெறும் தலை மட்டும் பிச்சு கடவுளை என்ன அனுப்பலை, வயிறு எனக்கு சேர்த்து தான் அமுச்சு வச்சுக்கிறான். ஸோ என் வயிறை பாதுகாக்கிறதும் என் வேலை தான். வயிறு நல்லா இருந்தால் தான் தலை நல்லாயிருக்கும். நான் சாப்பாடு சரியாக சாப்பிட்லாம், சிந்திக்கிறது சரியாக இருக்காது. ஸோ வயிறும் எனக்கு இருக்குது. எனக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரில, உங்களுக்கு வயிறு இல்லாமல் செஞ்சார் நோவோ தெரில கடவுள். அப்போ சேவையாக இருந்ததெல்லாம் தொழிலாக மாறும்போது தொழிலாக மாற்றது தான் கரெக்டு. சும்மா நான் புழுவலங்கிறேன், எனக்கு நான் புரோக்கரு, நான் எனக்கு ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் தராங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட 500 ரூபாய் வாங்கிக்கணும்லாங்கிறான். ஆமாம், நானும் ஏமாந்தோம் தான் என்ன வரைக்கும். இப்போ பேசுகிறேன் இல்லை, ஏமாறுறது தப்புன்ட்டு. ஆனால் ஒரு ஒருத்தர்கிட்டையும் 10 வாட்டி ஏமாத்தினுங்களாம் தான் பண்ணுறேன். 10 லட்சம் பேருக்குன்னா 10 லட்சம் பேர் என்ன பண்ண, ஒரு முறை ஏமாறலாம். முதல்ல ஏமாத்தணும் இன்னொருத்தன்னா அதே ஃபார்மேட்டில் ஏமாத்துறான். ஒரு இவன் ஏமாற்ற மாட்டான் நினச்சி நம்ம ஏமாறுறோம், அவ்வளோதான். ஆனால் அவங்ககிட்ட 1,000, இவங்ககிட்ட 500, இன்னொரு ஆள் வந்தானா 100 ரூபாவும் வச்சுப்போம், அவ்வளோதான். சாமி உங்கள் கை மூலமாக எனக்கு காசு வாங்கினா தான் நல்லது நடக்கும்னாக்கா 50 ரூபா கூட கொடுக்குறது தயாராகிட்டேன் போகிறேன் அடுத்தது. ஸோ ஏமாறுற அளவுக்கு குறைச்சின்னு வந்துடலாம். காசு வாங்கி செய்யும்போது பொறுப்பாக இருக்குது, வாங்குறவேன். சும்மா செய்யும்போது என்ன அப்படின்னா வாங்குறவனுக்கு பொறுப்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க, கொடுக்கும்போது வாங்குறவன் எப்படி வாங்குறான் அப்படிங்கன்னா, எப்படி கிடையுதுன்றதை பற்றி வாங்குறான், என்னாகுதுன்றதை பற்றிலாம் மேட்டர் இல்லை. அது உள்ள என்ன எவ்வளோ வேல்யூவானதெல்லாம் வேல்யூ பார்க்கறதெல்லாம் இல்லை. நான் அதை எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அதை பொறுத்து தான் வேல்யூ பண்ணுறான். இப்போது கல் மண் மலையெல்லாம் தாண்டி போனேன்னா அங்கே உட்காந்து பீப்பேல்ற மாதிரி ஒன்று கருத்து தெய்வமாக தெரியுது. ஏன் அதுக்காக 40 நாள் விரதம் இருந்தான், நடந்தான், முட்டினோ போனான், பக்கத்து தெருவில் அதே மாதிரி இருக்குது, அது வேல்யூ இல்லையா? ஏன் நந்து பொத்தி ஈஸி டக்குன்னு வேட்டி பார்த்துடுறான். இன்னும் வீட்டிலே காலண்டரில் இருக்கிற அந்த அதே சைஸ் இருக்கிற பொம்மை அது ஒன்று அவனுக்கு வேல்யூவா தெரியல. இப்போ நமக்கு எல்லாத்தையும் படம் எடுத்து எல்லாமே எடுத்து வந்து வீட்டில் வச்சுக்கிற அளவுக்கு நம்ம வசதியாகிட்டோம். ஆனால் சந்தோஷமாக சாமி கும்பிட்றானா பாரு, வீட்டுக்குள்ளவே கும்பிட்டுக்கலாமா, கும்பிட்டு முடியாதா? ஏன் இது அப்போ அலங்காரம் பண்ணிட்டுலாம் கும்பிட்டுங்கிறான். கஷ்டப்பட்டு கச்சா தான் விசேஷமாக வந்து நினச்சங்கிறான் மனுஷன். அவங்ககிட்ட போய் ஈஸியாக கொடுத்தேன்னு என்ன நினச்சிப்பான், இதுக்கு வேல்யூ இல்லை பொழுதுன்னு நினச்சிப்பான். எப்போ வேல்யூ அதுக்கு, அதுக்கு ஒரு வேல்யூ பண்ணோம் அவன், அப்போ பண்ணும்போது தான் அது என்ன ஆவான். நீங்கள் சும்மா கொடுத்து பாருங்கள், மொத்தம் வேல்யூவே இல்லை. அது கொஞ்சம் கானுக்குன்னு ஆச்சு அப்படி, அது கொஞ்சம் கேங்குற அளவுக்கு விட்டு கிஸ் கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்கு 18 வயசில் முதல் முதல்ல கொடுத்த கிஸ் மாதிரி இப்போ இருக்காது, பக்கத்துலேயே பொண்ணடிக்கிறதுனால. ஏன் எப்போனா இது சனின்ற மாதிரி ஆகிடும். கண்ணுக்கு அழகு எது வரை, கையில் கிடைக்கிற நாள் வரை. ஸோ ஒரு பொருளை வேல்யூ பண்ணுறவங்களுக்கு கொடுக்கணும், வேல்யூ பண்ண வச்சு கொடுக்கணும். இல்லைன்னா அது இது மரியாதை இல்லாத போயிடும், அந்த செயல் மரியாதை இல்லாமல் போயிடும். அப்போ அந்த அதையே அவமானப்படுத்துறீங்க நீங்கள், எதை அந்த பொருளையே அவமானப்படுத்துறீங்க. நீங்கள் நல்லவராக இருக்கலாம், அதை வாங்குகிற தகுதி அவருக்கு இருந்து அவரால் வாங்க முடியாதவராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம்,
அவருக்கு நீங்கள் கொடுக்கறது தப்பு இல்லை. ஏன் அவரால் முடியாது, கொடுக்குற தகுதி அவருக்கு இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்குறது வாங்குற தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு வாங்குறதுக்கு தகுதி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், அவனுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு 50 நாள் கூட வேலை செய்ய மாட்டான், காசும் கொடுக்க மாட்டேன், அவனுக்கு எது கடவுள்னு கேட்குறேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் காசும் கொடுக்க மாட்டானா? முடியாதான். கடவுள் நான் விற்கிற வியாபார பொருளா? என்ன வர திட்டுருவோம்லாங்கிறான். அவன் திட்டுவான், அதுக்காக நாம் என்ன பண்ண முடியாது? ஏமாற முடியாது. நீ உழைக்கவும் மாட்டே, காசும் கொடுக்க மாட்டேன்னா அப்போ உனக்கு வேல்யூ பண்ண தெரியலன்னு தானே அர்த்தம். அவனுக்கு போய் மருந்து கொடுத்தா என்ன பண்ணுவான்? இந்த கவர்மெண்ட்டில் மாத்திரைங்களாம் கொடுப்பாங்க, அந்த மாத்திரையெல்லாம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் செடியில் போடுவாங்க, கரெக்டாக இல்லையா? அதே மாத்திரை 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பான், என்ன பண்ணுவான்? இந்த ஜெனட்டிக் மெடிசன்லாம் இப்போ வந்துருக்குது, ஒரு கேன்சருக்கு ஒரு மருந்து இருக்குது, 5000 ரூபாய்லாம் 10000 ரூபாய் அது மாதிரிலாம் இருக்குது, இதை கவர்மெண்ட்டில் வாங்கணுங்கிறான். இந்த ரெப்டிசிமர்னு ஒரு மாத்திரை வந்தது இப்போ இந்த கொரோனா காலத்தில், அப்புறம் 50000 1 லட்சம்லாம் கூட போச்சு அந்த ஊசியோட வேலை. எப்போ வேல்யூ ஆகுது? டிமாண்டு அப்போ கிரியேட் பண்ணுறது தான். ஸோ வேல்யூ பண்ணும்போது தான் அது மரியாதை இருக்கும், இல்லைனா எப்படி இருக்காது? இது நீங்கள் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணித்தரேன், நான் உனக்கு நேரம் இது பண்ணித்தரேன், அது பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு சும்மா செஞ்சீங்கன்னா உங்களை மதிக்க கூட மாட்டான். வேல்யூ இருக்காது. கொடுக்குறாங்கன்னும்போது வாங்கத்தை விட கட்டாய பற்றி வாங்கத்தை என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டு. கட்டாய ஒரு நிர்ணயம் இருக்கணும், ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னு ஒன்று இருக்கணும், ஒரு குறைஞ்சபட்ச தகுதின்னு ஒன்று இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தகுதியற்றதெல்லாம் அதை என்ன பண்ணால் அடைய பார்க்கும், அந்த பொருளோட மரியாதை குறைஞ்சிரும். பஞ்சக்கமலிக்கு மருந்து தருவாங்க, காலையில் சாயந்தரம் 2 வேளை போடுன்னு சொல்லுவாங்க. காலையில் 6 மணிக்குள்ளே வந்தால் தான் தருவேன்னே சொல்லி வச்சுருப்பான், காசு கூட கிடையாது. நீங்கள் 7 மணி போல தரமாட்டான், ஏன்? அப்போ தான் அதே மருந்து தான் வச்சுருந்தாங்கிறான். 2 மணி கூட எடுத்து கொடுக்கலாம், மேட்டர் கிடையாது. நான் காலையில் 6 மணிக்குள்ளே வரவங்களுக்கு தான் தருவேன். உண்மையிலே வியாதி உள்ள வந்தால் 6 மணிக்கு முன்னாடி வந்து நிற்பான். மற்றவனுக்கு என்ன இல்லை, அக்கறை இல்லை. அப்போ அந்த மாதிரி காசு தான்றது இல்லை, வேல்யூ வேறு மாதிரி கூட வைக்கலாம். காசு வேணாமா இருக்கலாம், ஆனால் அவன் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறவனாக இருக்கணும்ல, இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்போ அந்த மாதிரி பண்ணலன்னா குற்றமாக இல்லையா நீங்கள் சேர்த்து? அப்போ எதை கொடுத்தாலும் என்ன பண்ணா, வேல்யூ பண்ணி கொடுக்கணும். வேல்யூ பண்ணாமல் கொடுத்தா என்ன ஆவான்? நல்லா இருக்காது, சரியா? கொடுக்குற விதமும் நல்லா இருக்கணும். ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது, நீங்கள் பிரியாணிலாம் போட்டு கீழே காலை வச்சுதான் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. புரியுதானா சொல்கிறேன்? பொட்டெல்லாம் கட்டி வச்சுட்டு ஆளாளுக்கு வந்தவொடனே தான் நாள் நீ ஏற்றுங்க, இது நாள் பொருள் நீ ஏற்றுன்னு போறீங்க, நல்லா இருக்கா? 150 ரூபா ஆ, ஏன் மறுநாள் காந்தி ஜெயந்தின்னு நைட்டே வாங்கி வச்சுக்கிட்டே இல்லையா? இல்லை, மறுநாள் காந்தி ஜெயந்தின்ட்டு இன்னைக்கு வாங்கி வச்சுனே இல்லையா? இந்த குடிகாரங்களுக்கு காந்தி ஜெயந்தி எப்போன்னு கரெக்டாக தெரியும், கடை மூட்டுறவங்களா இல்லையா? இப்போ இன்னும் 2-3 நாள் ஞாபகத்தை வச்சு சொல்லிடுறான், மகாவீரர் தினம் திருவள்ளுவர் தினம் பற்றி அது மாதிரிலாம். அப்போ யாருக்கு வேல்யூ பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு சாராயத்துக்கு அந்த வேல்யூ கொடுக்குறானா இல்லையா? குஷ்டு மூத்திரம் மேய்ஞ்சி போகிற ஒரு விஷயத்தை, மயக்கச்சி போய் வாந்தி எடுத்து போகிற ஒரு விஷயத்தை, லிவர் போகிற ஒரு விஷயத்துக்கு வேல்யூ பண்ணுறேன்னா, மருந்துக்கு இல்லை செடிக்கு இல்லை மூலிகைக்கு அதுங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது இல்லை? அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை பறிக்கிறதுக்கு கூட மந்திரம் கட்டு போட்டு நசி மசின்னு சொல்லி அதெல்லாம் சும்மா சொன்னாங்கன்னா உண்மையிலே அந்த மூலிகைக்கு அதெல்லாம் இல்லை, மரியாதை வேல்யூ பண்ணுறது. அதை அந்த செடியை அந்த மரத்தை அந்த இதெல்லாம் வேல்யூ பண்ணணுமா இல்லையா? மாதிரி வேல்யூ பண்ணுங்கள். வேல்யூ பண்ணால் தான் வாழ்க்கை நல்லா இருக்க முடியும். வேல்யூ பண்ணலை, ஒரு வேல்யூவான ஆளுக்கு கொடுக்குறீங்கன்னா போது கொடுங்கன்றேன், தர்மம் கூட பண்ணுங்கள். ஆனால் அது நான் இந்த இவ்வளோ வேல்யூ உள்ள ஒன்று பொருளை கொடுக்குறேன்னு அவருக்கு புரியணும்ல, வாங்குறவருக்கு. இல்லை என்ன பண்ணுவார், சும்மா கசிதான் என்ன பண்ணுவான்? ஒன்றுமே கிடையாது. ஒரு விபூதி போட்டில் ஒன்றுத்துக்கு உதவாதது, சாணத்தை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறான், அது அவ்வளோ பவ்யமாக வச்சு மச்சு வச்சுனோம், பர்ஸில் அவ்வளோ பக்குவமாக வச்சுன்னு 10 ரூபாய் நோட்டில் மச்சு வச்சுட்டு அது தலைவலி வயிற்று வலி ரொம்ப சீரியஸ் ஆச்சுன்னா அது அந்த விபதி எப்படி வேல்யூ ஆச்சே? வேல்யூ பண்ணும்போது விபதி கூட எவ்வளோ பேசுதா, விசேஷமானது தான். ஸோ வேல்யூ பண்ண கற்றுக் கொடுக்கணும் முதல்ல எல்லாத்தையுமே, எல்லாருக்குமே. அப்போ எல்லாமே இங்கே இருக்கிறதெல்லாம் வேல்யூ ஆனதுன்னு யாருக்கு புரியணும்? எனக்கு புரியணும் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு புரியலன்னா தான் நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கிறீங்க, தப்பு. வேல்யூ பண்ணோம் சொல்கிறீங்களே, எனக்கு உள்ளே இவ்வளோ இருக்குது அறுவடை பண்ணலான்ட்டு. நான் வேல்யூ பண்ணலை, நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க. அப்போ நான் எப்போ வேல்யூ பண்ணுவேன்னா, நீங்கள் அடுத்து 1 கிலோ விற்று 90 ரூபாய் எனக்கு குத்தீங்கன்னா நானே என்ன பண்ணுவேன்? அடுத்ததே வேல்யூ பண்ணுவேன். 90 ரூபாயை எடுத்துக்கணும், இது மாதிரி உங்கள் காசு இருந்தாங்க, உங்கள் செல்லுந்து தோட்டத்தை எடுத்து அடுத்து நான் 90 ரூபாய் எடுத்துக்கினேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? அடுத்ததே உங்களுக்கு தரமாட்டேன் வாய்ப்பே. அப்படின்னா நீயே எல்லாத்தையும் அடுத்து விடு, நீ 80 ரூபாய் எடுத்துக்க, எனக்கு 70 ரூபாய் கொடுன்னுவேன். செய்யலாம் தானே?
அப்போ வேல்யூ நீங்கள் பண்ணால் தானே நான் பண்ணுவேன். நீங்களே வேல்யூ பண்ண மாட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கேட்குறேன் இல்லை, என்ன இது இந்தியாவில் என்ன இருந்தது, அந்த இலம் எங்கே இருந்தது, நீங்கள் ஒன்று தேவையில்லாத ஒன்று சொன்னால் அது நான் பார்க்கவே இல்லையா? அப்போ நானும் தானே பார்த்துக்குறேன். வேல்யூ பண்ணாமலாம் இல்லை, தேவைப்படும்போது நான் என்ன பண்ணிக்கலாம், வேல்யூ பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது வேல்யூ பண்ணாமையும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும்? பணத்துக்காக சொல்ல, நான் பணம்லாம் ரெண்டாவது. எந்த ஒரு பொருளும் வேல்யூ பண்ணணுமா இல்லையா? பண்ணுங்க, பண்ணலன்னா அது அசிங்கம் இல்லையா? அந்த 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 பொருளை அசிங்கப்படுத்துறீங்க, அந்த திறமையை அசிங்கப்படுத்துறீங்க. அது மாதிரி அசிங்கப்படுத்தக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அந்த நாலேஜ் வருதுனாவே ஒரு வேல்யூ இருந்ததுனால தானே எல்லாருக்கும் வருதா? கிடையாது. ஆனால் அதுக்கு வேல்யூ பண்ணும். அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பண்ணிங்கன்னா அது எங்கே பண்ணலையா? இப்போ வேல்யூ பண்ணலையே, வேல்யூ பண்ணணும்ல, வேல்யூ பண்ணோம். எந்த ஒரு பொருள் எந்த ஒரு பொருள் என்ன பண்ணணும்பா? வேல்யூ பண்ணோம். இல்லைன்னா அது மாதிரி ஒரு ஃபோன் வேல்யூ பண்ணோம். என்கிட்ட எந்த ஒரு பொருள் வந்தாலும் ஒரு பேனா 2 ரூபா தான் இருக்கும். என்ன வேல்யூ பண்ணுறது என்னென்னு நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். கடைசியில் அது அது முடிகிற வரைக்கும் முடியும் போது நன்றி சொல்லி தூக்கி போடுவேன், இல்லை போட மாட்டேன். எல்லாம் என்னென்ன வரும்? 2 ரூபா பேனுக்கு என்ன பண்ணுறாரு பாரு. அந்த மூடி காணாமல் போயிடுச்சா, அது போய் ஒரு கேள்வியை கேட்டு நம்மளை சீப்பு காணுன்னா டென்ஷன் ஆகிடுவேன் நான். எங்கள் நான் என்னை வச்சுக்கிற சீப்பு அங்கே இல்லைன்னா எனக்கு கோவம் வரும். சீப்பு ஒரு சாதாரண விஷயம் தானே, 10 சீப்பு வாங்கிக்கிறேன்னு வாங்க, 100 சீப்பு வாங்கி வச்சாலும் என்ன பண்ண போகிறேன்றது தான் முக்கியம். அப்போ எனக்கு எங்கே நான் வச்சுன்னா அது அது அங்கேயே இருக்கக்கூடிய பொருள். மனுஷனோ நண்டோ மீனோ நத்தியோ என்ன பண்ணாங்க வச்சு அங்கேருந்து காணாமல் போயிடும். இந்த அக்னிணை பொருள்கள் தான் ரொம்ப விசேஷமானது. என்னை பொறுத்த வரைக்கும் சொன்ன பேச்சு கேட்கும், சொன்ன பேச்சு கேட்கறதே நீ சரியாக வச்சுக்க மாட்டேன்ற. என்ன இப்போ நீ எப்பேற்பட்டாள், நீ சொன்னால் கேட்குற ஒரு பொருள் எது? அக்னிணை பொருள் தான். சீப்பு வச்சா அங்கேயே இருக்கும், சென்ட்டு வச்சா அங்கேயே இருக்கும். ட்ராயரை தருமா அந்த லாஸ்ட்டுக்கு இது பேர் சென்ட்டு பாட்டில் அது எடுன்னுவேன் நான். புரியுதா? 4 பாட்டில் இருக்கும், லாஸ்ட்டில் இருக்கிற பாட்டில் வந்து ப்ரூட்டு அப்படின்னு எனக்கு தெரியும். மாதிரி கம்பெனி போய்கொண்டு அதை நான் என்ன பண்ணி வச்சுக்க முடியா? கிளாஸ் அப்போ வேல்யூ பண்ணுறது தான். புரியுதா? இந்த 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 கிளாஸ் இப்படி கவுத்து நிமித்தி வைக்கலாம் மேட்ரா, அது கூட நான் வேல்யூ பண்ணுவேன், பார்ப்பேன். இப்படி வச்சுருந்தாங்கன்னா அலசி சாப்பிடுவேன், இப்படி வச்சுருந்தாங்கன்னா அலசாமல் தண்ணி ஊற்றி குடிப்பேன். அதில் கூட டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவ்வளோ தூரம் நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்போ அக்னிணை பொருள் அது. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க பண்ணுறீங்கன்னு சொன்னால் முதல்ல யார் வேல்யூ பண்ணாத? நீங்களே வேல்யூ பண்ணலாம். அப்புறமா எப்படி எதிராளி வேல்யூ பண்ணுவான்? பண்ண மாட்டான். ஸோ வேல்யூ பண்ணுங்கள். அது காசு கொடுங்க, காசு வச்சு. மதிப்பு பணத்தில் தான் பண்ணணும்னு கிடையாது. அது கொடுக்குற மரியாதை என்ன தான் பண்ணியாகணும்? டைமுக்கு தான் தருவேன். ஜாதகம் 6 மணிக்கு மேலே பார்க்க மாட்டான் சில ஜோசிக்காரர், நல்லா தானே இருக்குதே. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? வேல்யூ வேணும் வருவோம், இல்லை என்ன பண்ணுவேன் எல்லாம் எல்லாம் இல்லை வந்து நின்றுவோம். 1 லட்சம் ரூபா கொடுத்தாலும் 6 மணி மேலே பார்க்க மாட்டேன்னுவான். புரியுது? அதெல்லாம் வேல்யூ, மாரல் வேல்யூன்னு ஒன்று இருக்கும்ல, அது அதை வந்து எப்பவுமே இழக்கக்கூடாது. அதை பார்த்துங்க. எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே விசேஷமானது, அதை மதிங்க. நான் என்ன சொல்லுவேன், சாயந்தரம் 6 மணி மேலே பூவை பறிக்காதேன்றேன் நான். காலங்காத்தில் அந்நேத்திங்க எல்லாம் வேலையும் செஞ்சுக்கிறேன். முதல்ல என்ன பண்ணி வச்சுக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் தானே. பண்ணி வையினுவேன். ஒரு ஆப்பிளோ ஒரு பிஸ்கெட்டோ நீங்கள் எனக்கு தரீங்க, வேல்யூ பண்ணோம். திக்கி குப்பையாக வச்சுக்கும் போது மனசு பதறோம், சொல்லவும் செய்வேன். அது மேலே வேல்யூ பண்ண தெரிலன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? அதை கூட சண்டை போட்டுனா அதை ஒரு வேல்யூ பண்ணக்கூடாது. அது முட்டாள்னு தெரிஞ்சுன்னு விட்டுறது வேறு விஷயம். பட் நான் என்ன செய்யணும்? யாருக்கு தெரியுமோ அவங்க தான் என்ன செய்யணும், வேல்யூ பண்ணணும். அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு நான் என்ன பண்ணணும், நான் தான் வேல்யூ பண்ணணும். வேல்யூ பண்ணணும், விதை வேல்யூ பண்ணணும், செடி வேல்யூ பண்ண. செடி இல்லைன்னா ஒரு பொருள் இங்கே வந்துக்குதுன்னா பிடுங்கலாம், தப்பு கிடையாது. பிடுங்க முடியும், உள்ளுக்குள்ளே நன்றி சொல்லிட்டு பிடிக்கணும். யாருக்கும் சொல்லணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு கண்ணை முடியும் ரொம்ப நேரம் தட்டில் கை வச்சு நிற்பான். ஆண் பேர் தான் சாப்பிட்டுன்னு முடிவு பண்ணிட்டுக்கிறான். உங்களுக்கு நடிக்கிறது அந்த மாதிரிலாம் நடிக்க வேணாம். சாப்பிட்டுனே நன்றி சொல்லிங்களாமா இல்லையா? யாருக்கும் தெரிய வேணாம், கடவுளேட்டு காசு பேசிஞ்சு சாப்பிடலாமா இல்லையா? ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுங்களா? என்னுடைய பக்தியெல்லாம் அப்படித்தான். இந்த நடிக்கிறதுலாம் கிடையாது. சொமன பாட்டை வச்சுக்கிறது, அப்படியே சிவனே போற்றின்னு உட்காருது, தென்னோடுடைய சிவனே போற்று, ஓம் நம சிவாய, இப்படிலாம் சும்மா நடிக்கக்கூடாது. அதெல்லாம் உள்ளே வச்சுக்கலாமா இல்லையா? வேல்யூ பண்ணணுன்ட்டு மற்றவங்களுக்கு காட்டணும்னு கூட அவசியம் கிடையாது, ஆனால் வேல்யூ பண்ணணும். புரியுதானா சார்? ரெண்டு பண்ணலன்னா நஷ்டம் இருக்கே. எவனுக்கு இந்த உண்மை தெரியுமோ அவன் தான் என்ன பண்ணான், மதிக்கணும். நீ ஏன் மதியலனா வேறு யார் மதிப்பாங்கன்னு கேட்குறேன். அதுவும் உன்னை நீ மதியலண்ணா, வித்தியார் உன்னை எப்படி மதிப்பாங்க? ஸோ என்ன பண்ணேன், காசு வேணான்றான், எது வேணான்றான், அதெல்லாம் தப்பு. லாஸ்ட்டை சுற்றி உன்னை மதிக்க மாட்டாங்கயா.
புரியுதா? அவமா கை கச்ச புள்ளி நீ. தப்பு கிடையாது, ஆணவம் இல்லாமல் இரு, அது வேறு விஷயம். ஆனால் வேல்யூ பண்ணாமல் இருக்கக்கூடாது. நான் ஆணவத்தை சொல்லித்தரல. புரியுதா நான் சொன்ன டிஃப்ரென்ஸ்? புரியுதா? நான் ஆணவமாக இருன்னு சொல்லலை, ஆனால் வேல்யூவாக இருன்றேன் நான். உனக்கு ஒரு வேல்யூ இருதா இல்லையா ஒருத்தருக்குமே? அதை இழக்காதீங்கன்றேன் நான். உங்களை மதிக்காதவங்களை நீங்கள் மதிக்காதீங்க, உங்களை நேசிக்காதவங்களை நீங்கள் நேசிக்காதீங்க, உங்களை ஒரு பொருட்டாக பார்க்காதவங்களை ஒரு பொருட்டாக நீங்கள் பார்க்காதீங்க. தப்பு கிடையாது. புரியுதா? சொல்லிக் கொடுங்க, நான் விசேஷமான கொஞ்சம் மதிங்கன்னு சொல்லுங்கள். தப்பு கிடையாது. நான் போலீஸு சொல்லணுமா இல்லையா? காய்க்கு சட்டை போடணும்னு வரல, ஆனால் நான் போலீஸ் தான் சொல்லணுமா இல்லையா? நான் ஒரு கொலகாரப்பாவி ரவுடி, எனக்கு உன கூட தான் குடிப்பான், ஆனால் நான் வேற ஆள், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ, என்கிட்ட மரியாதையாக இருந்துக்கோ சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். இவ்வளோ பெரிய மயிர் இவர்கிட்ட மரியாதமாக இருந்துக்கணும்னு அவன் சொன்னானா தப்பு இல்லை, ரொம்ப நல்லதுங்க. அதுக்கான பலனை அவர் அனுபவிச்சு வர, நம்ம என்ன பண்ணினா சொல்லணுமா இல்லையா? நான் விசேஷமானவன் சொல்லணுமா இல்லையா? இல்லைன்னா தெரியுமா உனக்கு? இல்லைனாக்கா என்ன பண்ணுவேன் நீ? பெரிய அரிய நம்பின்னு இப்போ அதெல்லாம் சொம்மக்காதப்பா, அவர் வேறு ஆள் வந்தார், என்ன பண்ணார், பேண்டார், போனார், வரவெல்லாம் பேண்ட் விட்டான், நீ வாரி வாரி மூடியில் வச்சுங்கிற, அது கம்முனு விட்டால் மக்கி அதுவே என்ன ஆகிட்டுருக்கான் போயிருக்கோம். நீ அது ஈரெல்லாம் போட்டு தண்ணியெலாம் தெளித்து பத்திரமா எடுத்து பாக்கெட் பண்ணி வச்சுன்னு அப்பப்போ தேர்ந்து மூந்து வர பார்த்து நான் தடிதுன்னு என்கிட்ட வர சொல்கிறேன்.